கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டனுடைய நிறைவு தருணத்தில் இருக்கிறோம். இன்னும் இரண்டு நாட்களில் இந்த ஹிஜ்ரி 1445 ஆண்டு நிறைவடைகிறது. அடுத்த புதிய ஆண்டு ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் நம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. ஒன்று, ஒரு ஆண்டு முடிகிற போது நம்முடைய இந்த முடிய போகிற ஆண்டினுடைய நடவடிக்கைகள் குறித்த ஹிசாப். ஒரு வியாபாரி ஒவ்வொரு ஆண்டும் லாப நஷ்ட கணக்கு பார்க்கிறார். நம்மில் எல்லோரும் வியாபாரிகள் தான் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் நாம் லாப நஷ்ட கணக்குகள் கடந்த ஆண்டை விட எவ்வளவு முன்னேற்றம் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மூன்று வகையிலே அவர் கணக்கு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்க்கணும். தினமும் இரவிலே படுக்கைக்கு முன்னால் என்னுடைய இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட அமல்களில் சிறப்பாக இருந்ததா அல்லது நேற்றைய தினத்தை விட மோசமாக இருந்ததா? தினசரி நடவடிக்கையை நம்ம பார்க்கணும். தினமும் என்னங்க கணக்கு பார்க்கணும், இன்னைக்கு எவ்வளோ குரான் ஓதுனோம், எவ்வளோ திக்ரு செஞ்சோம், எவ்வளோ செலவாத்துகள், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அமல்கள் குறித்த ஒரு ஹிசாப் இருக்கணும், கணக்கு வழக்கு இருக்கணும். இரண்டாவது, வாரம் ஒரு முறை ஒவ்வொரு வாரமும் யோசிக்கணும். இந்த ஜும்மாவில் மாலையில் உட்காரணும், போன ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரைக்குமான முன்னேற்றம் என்ன, அதை நாம் யோசிக்கணும். இந்த ஒரு வாரத்தில் நாம் குரான் முடித்தோமா, சிந்தித்தோமா, அதை யோசிக்கணும். மூன்றாவது, ஆண்டு முடிவில் இப்போ வருஷம் முடிய போகுது. இந்த ஒரு வருடத்தினுடைய அமல்களை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். ஆனால் நம்ம அவ்வாறு செய்வதில்லை. சஹாபாக்கள் முஹாசபா, தங்களை தாங்களே சுய பரிசோதனை சுய விசாரணை செய்வாங்க. ஆண்டினுடைய இறுதியில் நாம் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் முடிவை கொண்டு இருக்கிறது. ஒரு நாளுடைய துவக்கம் ஒரு நாளுடைய முடிவு இரண்டுமே சிறப்பாக இருந்துச்சுன்னா நடுவில் செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். ஒரு மனிதன் காலையில் ஆரம்பிக்கும் போதே குர்ஆன் திலாவத், ஃபஜ்ருடைய தொழுகை இப்படி ஆரம்பிக்கிறான். காலையில் எழுந்ததும் ஃபோனை பார்க்காதீங்க, காலையில் எழுந்ததும் ஃபோனை பார்க்காதீங்க. காலையில் எஞ்சா முதல்ல குரானை பாருங்கள், குரானை எடுத்து முதல்ல பாருங்கள். இதான் வந்து நம்முடைய காலையில் முதல்ல படுறது குரான் தான். நானும் என்னுடைய அன்றாட அமல் அதுதான், முதல்ல குரான், ரெண்டாவது ஏதாவது ஒரு ரெண்டு ஹதீஸ், அது படித்த ஹதீஸ் பல முறை கேட்டது சொன்னதாக இருக்கும். நம்முடைய காலை பொழுதின் துவக்கம் பெருமான அல்லாஹ்வுடைய கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, இந்த ரெண்டு வகை. இரவுல படுக்கைக்கு முன்னால் கொஞ்சம் குரான் எடுத்து பாருங்க, கொஞ்ச நேரம் திக்ர் செய்யுங்க. இந்த காலையிலும் மாலையிலும் துவக்கமும் முடிவும் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் பகலில் நடுவில் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது ஒரு ஹதீஸுடைய கருத்து. அதே அடிப்படையில் தான் இப்போது ஆண்டு முடிய போகிறது அல்லவா. ஒவ்வொரு ஆண்டு முடிகிற போதும் இந்த ஜில்ஹிஜ்ஜா முடிகிறதுக்குள்ளே ஒரு குர்ஆனை முடிங்க, ஒரு குர்ஆன் முடிக்கணும். அந்த மாதிரி அமல்களை தர்த்தீபு செய்யணும். இந்த ஜில்ஹிஜ்ஜா முடிவதற்குள் ஒரு குர்ஆனை முடிக்கிறது, அடுத்து முஹர்ரம் ஆரம்பித்த ஒரு 10 நாளில் ஒரு குர்ஆனை முடிக்கிறது. ஒரு வருடத்தின் ஆரம்பம் இறுதி சரியாக இருந்தால் நடுவில் உள்ள தவறுகளை மன்னிச்சிருவான். இப்போ முஹர்ரமில் எத்தனையோ நிகழ்வுகள், அடுத்த வாரம்ல அந்த விஷயங்களை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது முஹர்ரம் 10வது நாள். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, முஹர்ரம் 1லிருந்து 10க்குள்ளே ஒரு குர்ஆன் ஓதி கர்பலாவுடைய சுஹதாக்களுக்கு ஈசால் சவாப் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு நன்மையை சேர்ப்பியுங்கள், இது பெருமானாருடைய குடும்பத்தினர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம்னு சொல்லுவாங்க. இல்லையா, ஷியாக்கள் அதை தான் தப்பாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறான். ஹஜரத் இமாம் ஹசன் ஹுசைன் மீது கொண்ட பிரியத்தினால மார்க்க விரோதமான விஷயங்களை செய்கிறாங்க. நாம் அப்படி செய்ய மாட்டோம். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பெரிய அநீதி தான். மொத்தத்தில் ஆண்டு இறுதி, அடுத்த ஆண்டு துவக்கம், இந்த ரெண்டுலையும் உங்களுடைய அமல் குர்ஆனை கொண்டு ஆரம்பிங்க. நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நீ நேற்றைய தினத்தோடு உன்னுடைய அமல்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று. இப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை சீர்தூக்கி பார்க்கணும். இரண்டாவது விஷயம், ஹிஜ்ரத். நம்முடைய இந்த புத்தாண்டு என்பது ஒரு ஆண்டு முடிவதும் அடுத்த ஆண்டு துவங்குவதும் பெருமானாருடைய ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து தான் இருக்குது. அதெல்லாம் நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம்.
இந்த ஹிஜ்ரா என்றால் என்ன? விடுதல், கைவிடுதல் என்பதுதான் ஹிஜ்ரத்துக்கு அர்த்தம். ஹிஜ்ரத்னா கைவிடுதல். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பேசாமல் இருந்தால் அதுக்கும் ஹாஜரா, அவரோடு பேசுவதை நிறுத்தி கொண்டார்னு அர்த்தம். அப்போ ஹிஜ்ரத்னா கைவிடுறது, பாவத்தை கைவிடுறது, சொந்த நாட்டை கைவிடுவது, தீனுக்காக மார்க்கத்திற்காக சொந்த நாட்டை விடுறது, அதான் ஹிஜ்ரத்துங்கிறது. எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஹிஜ்ரத்து நடந்திருக்குது, நம்முடைய வாழ்க்கையிலும் ஹிஜ்ரத்து நடக்கணும். அப்போ ஹிஜ்ரத் என்றால் கைவிடுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மகத்தான சரித்திரம் தான் ஹிஜ்ரத்துங்கிற இந்த சரித்திரம். இந்த ஹிஜ்ரத்தில் நடந்த அர்ப்பணிப்புகள், இந்த ஹிஜ்ரத்தில் நடந்த அற்புதங்கள், இந்த ரெண்டுமே சாதாரணமானவை அல்ல. ஒன்று அர்ப்பணிப்புகள், சஹாபாக்கள் மக்காவை விட்டுட்டு மதீனா வருவதற்கு பட்ட பாடு, அவங்க பட்ட சிரமங்கள் சாதாரணமானவை கிடையாது. அவ்வளவு சிரமங்கள் பட்டாங்க, கஷ்டங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட மக்கால வாழ முடியாத நில, முதல்ல அபிசீனியாவுக்கு போகுமாறு சொன்னாங்க. தோழர்களில் சில பேர் அங்கே அனுப்புனாங்க, ஒரு நல்ல மன்னர் இருக்கிறார் அங்கே போங்க என்று மக்களை அனுப்பி வைத்தாங்க. பிறகு ஹிஜ்ரி, அதாவது மக்காவுடைய நபித்துவத்தினுடைய 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு, இந்த 2 ஆண்டுகளிலும் மதீனாவிலிருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வர்ற நேரத்தில் அவங்கள சந்திக்கிறாங்க. அந்த மக்களோடு சந்திப்பு நடக்குது, அவங்களோடு பேச்சுவார்த்தை நடக்குது. இங்கிருந்து முஸ்லீம்கள் அங்கே வருவாங்க, நீங்கள் அரவணைக்கணும், அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைச்சா நானும் வருவேன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் 11ஆம் ஆண்டு தான், தோழர்களை நீங்கள் யஸ்ரிபுக்கு போங்க, அது அப்போது யஸ்ரிபாக இருக்குது, மதீனா போங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் போங்க, அந்த மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க, உங்களை அரவணைப்பாங்க, அல்லாஹ் எப்போ எனக்கு அனுமதி கொடுக்குறானோ நான் பின்னால் வருகிறேன்னு சொன்னான். பெருமானாருக்கு முன்னாலேயே சஹாபாக்கள் பலரும் போக ஆரம்பித்துட்டாங்க. முன்னாலேயே போனவர்களில் ஹஜ்ரத் உமர் தானும் முன்னால் போயிட்டாங்க, சாலிம் மௌலா ஹபி ஹுதைஃபா முன்னால் போயிட்டாங்க. இந்த முன்னால் சென்று விட்ட தோழர்கள் எல்லாம் எங்கே போய் தங்குறாங்க? இப்போ குபா பள்ளி இருக்குல்லையே, அங்கே தான் போய் தங்குறாங்க. எல்லாருக்கும் அங்கே தான் ஒரு முகாம் இருக்குது, அங்கே போய் தங்குறாங்க. அந்த ஹிஜ்ரத் செய்து போனவர்களில் குர்ஆன் அழகாக ஓதக்கூடிய சஹாபி யார்னா சாலிம் அவர்கள் தான். அவங்க தான் ரொம்ப அழகாக ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை வந்து 4 பேரிடமிருந்து கற்றுக்கொள்ள சொன்னாங்க. அதில் சாலிம் ஒருத்தர், அதில் துமர்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் இவர் தான் துழுவப்பார். ஏன்னா இவர் அழகான குரலுடையவர், குர்ஆனை சிறப்பாக ஓதுவார். அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாலிமை பற்றி சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மத்தி மிஸ்லக்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க சாலிமை பார்த்து, சாலிம் அவர்களே, உம்மை போன்ற ஒருவரை என் சமூகத்தில் அல்லாஹ் ஒருவரை ஆக்கியதற்காக நான் அல்லாஹ்வுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. யார் யாரை பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் என்னுடைய உம்மத்தாக இருப்பதற்கு நான் அல்லாஹ்வை ரொம்ப புகழ்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியானால் அந்த சஹாபி எவ்வளோ உன்னதமானவர் என்பதை யோசிச்சு பாருங்க. குர்ஆன் அழகாக ஓதுவாங்க, அங்கே தான் எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க, நிறைய மக்கள் வர்றாங்க. பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு ஒவ்வொருவரும் வந்து சேர்ந்த கதையை நாம் கேட்டோம்னு சொன்னால் கண்ணீர் வடிக்கணும். சுஹைப் ரதியல்லாஹு அவர்கள் மக்கால வந்து மக்க ஆபரண தங்கம் செய்து கொடுக்கக்கூடிய தொழில் செஞ்சார். அவர் வந்து வேற நாட்டுக்காரர் தான், மக்கால வந்து தங்கியிருந்தார். அவர் ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் சுற்றி வளைச்சிட்டாங்க, எங்களிடமிருந்து சம்பாதிச்சதையெல்லாம் கொண்டுட்டு போகலான்னு பார்க்குறியான்னு சொல்லி. அந்த மக்களுக்கு மார்க்கம்தான் உயிராக இருந்தது, உலகத்தினுடைய செல்வங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவங்கள பார்த்து ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, என் செல்வம் வேண்டுமா நான் வேண்டுமா? உங்களுக்கு செல்வம் தான் வேணும்னு சொன்னாங்க. என்னென்ன பொருள் இங்கங்கே இருக்குது, இடத்த சொன்னார், இங்கே போங்க இந்த செல்வம், இங்கே போங்க இந்த செல்வம், இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்லி போனாங்க. அதே மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அவரை விட்டுட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் சுஹைப் வந்தாங்க இல்லையா. இப்படி இவ்வளவு தியாகம், அவர் மதீனா வந்து சேர்ந்த போது பெருமானார் அவரை பார்த்து சொல்வாங்க, இப்போ நபி அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க, யா அபா யஹ்யா ரபி அபயுக் ரபி ஹபயுக், அபு யஹ்யா அவர்களே, உங்களுடைய வியாபாரம் சிறந்த வியாபாரம், உங்களுடைய வணிகம் லாபகரமான வியாபாரம் என்று சுஹைபை பார்த்து சொல்வாங்க. எல்லாவற்றையும் சம்பாதித்ததையெல்லாம் வாழ்நாள் வருமானத்தை விட்டார், தீன் போதும் என்று விட்டாங்க. ஒரு சஹாபி இருந்தாங்க, அவருடைய பெயர் இயற்கையாக வைக்கப்பட்ட பெயர் அவருக்கு வேற, அந்த பெயர் என்னங்கிறதுல கூட கருத்து வேறுபாடு இருக்குது. அவர் ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் அவர் பட்ட துன்பங்களுக்கு அளவே கிடையாது. அவர் மதீனா வந்து சேருகிற போது
பல காயங்களோடு பலவிதமான என்னங்க அர்ப்பணிப்புகளோடு அப்பாவியான அலங்கோலமான கோலத்தில் வர்றார். அவர் என்னென்ன துன்பங்கள் பட்டாருங்கிறத பெருமானாருக்கு வஹி மூலமாக சொல்லப்படுது. அவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதல் முஹாஜிரு ஹக்கன், இவர் தான் நெஜத்தில் முஹாஜிர், இவர் தான் உண்மையான முஹாஜிர்னு சொன்னாங்க. அன்று முதல் அவருக்கு பேரே என்ன ஆயிடுச்சுன்னா முஹாஜிர் இப்னு குன்ஃபுத், அவருடைய தந்தை குன்ஃபுத், குன்ஃபுதுடைய மகன் முஹாஜிர், முஹாஜிர்னே அவருக்கு பேரே ஆகிவிட்டது. இவ்வளவு தியாகங்கள், அபு சலமா உம்மு சலமாவுடைய குடும்பம், கணவர் மனைவி ரெண்டு பேரும் பிரிக்கப்படுறாங்க, பிள்ளைகள் பிரிக்கப்படுறாங்க, ஹிஜ்ரத்தின் போது நடந்த துயரங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சகித்தான். இன்னைக்கு நாமும் அல்லாஹ்வுடைய தீனை மதிக்கிறதும் இல்லை. ஆட்சியாளர்கள் நம்மளை மத்தியில் இருக்கிற ஆட்சியை பற்றி நாம் கவலைப்படுறோமே, எதுக்காண்டி கவலைப்படுறோம்? யாருக்காவது இந்த அரசாங்கம் ஷரியத்தை மாற்றுதுன்னா கவலைப்படுறோம்? ஷரியத்தை நம்மளே மதிக்கிறதில்ல. தலாக்குடைய சட்டங்களை மாற்றுதுன்னா கவலைப்படுறோம், தலாக்குடைய சட்டத்தை நாமளே கேலி கூத்தாக்குறோம். நான் இந்த வாரம் கூட அப்படி தான் பேசணும்னு நினச்சேன், கேலி கூத்தாகும் தலாக்குகள் என்று. நான் கடைசியில் ஒன்று ரெண்டை சொல்கிறேன், இந்த தலாக்குடைய சட்டத்தை எவ்வளவு சொன்னாலும் மக்கள் புரியறதில்லை, எவ்வளவு சொன்னாலும் புரியறதில்லை. என்ன விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தலாக்கை, மக்கள் வந்து கேட்கும்போது தெரியுது. அப்போ அரசாங்கம் வந்து மத்தியில் இருக்கிற இந்த பிஜேபி அரசாங்கம் ஷரியத்துக்கு எதிரான அரசாங்கம்னு கவலைப்படக்கூடியவங்கள்லாம் இல்லை முஸ்லீம்கள். நம்மளை வந்து குடியுரிமையை பறிச்சிருவான், நம்மள்ட்ட எடுத்து சொத்துக்களை பறிச்சிருவோம், அந்த கவலை தானே தவிர ஷரியத்துக்கு ஆபத்தெல்லாம் நம்ம கவலைப்படலை. நம்ம அழுது அழுது கேட்டதெல்லாம் அல்லாவுக்கு தெரியும், நம்ம ஏன் கேட்டோம்னு அல்லாவுக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய இருப்புக்கு ஆபத்து, நம்முடைய சொத்துக்கு ஆபத்து, மீண்டும் மோடி வந்தால் அதுக்கு தான் அழுதோமே தவிர நம்ம ஷரியத்துக்கு ஆபத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா முஸ்லீமுடைய நிலைமை அப்படிதான். இன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கிற முஸ்லீம் அரசாங்கமே இஸ்லாமிய விரோத செயல்பாடுகளை எல்லாத்தையும் கொண்டு வருது, அந்த நாட்டு மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க. இங்கே அதே நிலைமை தான். ஒருவேளை முஸ்லீம்களுடைய இருப்புக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லைன்னா இந்த அரசு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு சிலரை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஹிஜ்ரத்துங்கிறது தீனுக்காக வேண்டி எல்லா சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்து அந்த மக்கள் மதீனா வந்து சேருவதற்கு பட்ட வார்டு இருக்கிறதே அவ்வளோ பெரிய ஒரு துயரம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்தாலா மூன்று நாட்டை தேர்வு செஞ்சான். இந்த மூணில் ஏதோ ஒரு ஊரை ஹிஜ்ரத் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்துக்குங்க, மூணில் ஏதோ ஒரு ஊர். ஒன்று இன்றைய உம்மானில் இருக்கிற பஹ்ரைன்கிற ஊர் உம்மானில் இருக்குது, இன்னொன்று ஷாமில் இருக்கிற ஒரு ஊர், மூணாவது மதீனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை தேர்ந்தெடுத்தாங்க ஹிஜ்ரத்திற்கு. அவங்களுடைய கனவுகளிலும் தொடர்ந்து காட்டப்பட்டது பெருமானாருடைய ஹிஜ்ரத்துடைய பூமி எப்படி இருக்கும். பேரிச்ச மரங்கள் நிறைந்த பகுதி, கருங்கற்கள் நிறைந்த பகுதி, அதனுடைய அடையாளங்கள் காட்டப்பட்டது. அது எல்லாமே மதீனாவுக்கு தான் பொருத்தமாக இருந்தது. ஆக இப்படி தோழர்கள் பல தியாகங்களோடு போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு நபி தான் இருக்கிற ஊரிலிருந்து அல்லாஹ் அனுமதிக்காம அங்கிருந்து புறப்படவே கூடாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்திருக்கிறாங்க, பெருமானாருக்கும் தனக்கும் ஒட்டகங்களோடு காத்திருக்கிறாங்க. எப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி வந்தாலும் கிளம்பி விடுவது என்ற எண்ணத்தில் தான் என்னங்க இருக்கிறாங்க. பெருமானாருடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை, மக்காவாசிகள் அவர்களை கொல்ல வேண்டும் என்று தான் திட்டமிடுறாங்க. அவங்கள கொள்வதற்கு எல்லா கூட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு நபர் எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டா பழி எல்லார் மீதும் விழும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் திட்டம் போடுறாங்க. இந்த நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுமதி வருது, மதீனாவுக்கு புறப்படுங்கன்னு சொல்லி. இப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களோடு புறப்படுறாங்க. அந்த சவுர் குகையில் மூன்று நாள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. மக்காவாசிகள் தேடுறதுக்கு எல்லா பக்கமும் ஆள் அனுப்புகிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பயணம் முழுக்க மதீனா வந்து சேருகிற வரைக்கும் பெருமானாரை எப்படி காத்தாங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் பெருமானாருக்கு முன்னால் நடப்பார், சில நேரங்களில் பின்னால் நடப்பார், சில நேரங்களில் வலது பக்கம் போவார், சில நேரங்களில் இடது பக்கம் போவார். ஒரு முறை பெருமானாரே ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, ஏன் அபூபக்கர் ஒரே மாதிரி வராமல் முன்னால் கொஞ்ச நேரம் பின்னால் வலது பக்கம் இடது பக்கம்? சொன்னார், யார சொல்லலாம், உங்களுக்கு எந்த புறத்திலிருந்து ஆபத்து வரும்னு எனக்கு தெரியலை, என்னுடைய சக்திக்கு முடிந்தவாறு உங்களை தாக்குறவன் பின்னால் வருவாங்கிற பயம் வந்தால் நான் பின்னால் வந்துடுறேன், உங்களுக்கு ஆபத்து முன்னால் இருந்து வருமோங்கிற பயம் வந்தால் முன்னால் வந்துடுறேன், உங்களுக்கு ஆபத்து வலது பக்கத்தில் வரும்னு தெரிஞ்சால் அங்கே வர்றேன், இடது பக்கத்தில்னு தெரிஞ்சால் அங்கே வர்றேன். அப்போ தான் நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கரே இந்த பயணத்தில் யாரும் நம்மை நெருங்கவே முடியாது, இல்லாத்தஹசன் நீங்கள் கவலைப்படாதீங்க,
ரெண்டு இடத்துல சொன்னாங்க, குகையிலையும் சொன்னாங்களா தஹசன் இன் அல்லாஹ் மானா, பிற வழியிலையும் சொன்னாங்க பயப்படாதீர் யாரும் எம்மை நெருங்க முடியாதுன்னு சொல்லி. இருந்தாலும் அபூபக்கர் கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தர் தூரத்தில் வர்றாரு, ஒரு குதிரையில் வர்றாரு. அபூபக்கர் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், நம்மை தேடி வரக்கூடிய ஒரு ஆள் நம்மளை நெருங்கிட்டான் போல் தெரிது, நமக்கு அருகில் வந்து விட்டான் போல் தெருதுன்னு சொன்னாங்க. அபூபக்கரே கவலைப்படாதீங்கன்னு சொல்லி குதிரையில் வந்தவர் சுராகா இப்னு மாலிக். அவர் அப்போது முஸ்லீம் ஆகல. மக்காவாசிகள் அவரை பெருமானாரை தேடி அனுப்புனாங்க. பெருமானாரை உயிரோடோ அல்லது அவங்களுடைய அவங்கள கொலை செஞ்சு தலையை கொண்டு வந்தால் இவ்வளோ பரிசுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் பார்த்துறாரு பெருமானாரையும் அபூபக்கரையும் பக்கத்தில் வந்துடுறாரு. நபிசுல்லாஹ் கையை தான் தூக்குனாங்க. சுராக்காவுடைய குதிரை அப்படியே பூமிக்குள்ளே புதையுண்டு போகுது. சுராக்காவுடைய குதிரை புதையுண்டு போகுது, பூமிக்குள்ளே போயிட்டே இருக்குது. அவர் பார்க்க பார்க்க உட்கார்ந்தால் நம்மளும் புதஞ்சிருவோன்னு குதிரையிலிருந்து குதிச்சிட்றாரு. குதிரையிலிருந்து குதிச்சிட்றாரு, குதித்து விளங்குறாரு. இது ஏதோ அற்புதம், மனித சக்தி அல்ல. பெருமானாரிடம் கெஞ்சுறாரு, எனக்கும் எதுவும் ஆயிடாம என்னையும் இந்த பூமி முழுங்கிடக்கூடாது, நீங்க எனக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு எந்த ஆபத்தும் என்னால வராதுன்னு சொல்லி பெருமானாரும் சிரித்து கொண்டே ஏற்றுக்கொண்டு அவரை பார்த்து சொன்னாங்க, சுராக்காவே ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் பாரசீக மன்னனுடைய கோட்டைகளை வெற்றி கொள்வாங்க. அந்த பாரசீக மன்னனுடைய கோட்டையில் இருந்து எடுக்கப்படுகிற தங்க காப்புகள் உமது கைகளில் அணிவிக்கப்படும் அப்படின்னாங்க. ஒரு ஆச்சரியமா கேட்டார், கிஸ்ராவுடைய தங்கமானு கேட்டார். கிஸ்ரானா பாரசீக மன்னனுடைய பெயர், கிஸ்ராவுடைய தங்க காப்பு எனக்கு அணிவிக்கப்படுமா? ஆம், உனக்கு உமக்கு அணிவிக்கப்படும், அப்படி ஒரு நாள் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது. பின்னால அவரும் முஸ்லீம் ஆயிட்டாரு. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அந்த பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுது. அப்ப அந்த பாரசீக மன்னனுடைய தங்க அந்த ஹசானாக்கள் கருவூலங்களை எல்லாம் ரெண்டு முஸ்லீம்கள், அப்பாவி முஸ்லீம்கள், தோற்றத்திலே பலவீனமான முஸ்லீம்கள், அவங்க அப்படியே கொண்டு வந்து ஹஜ்ரத் உமருக்கு முன்னால கொட்டுறாங்க. எடுத்திருந்தா கூட தெரியாது. ஆச்சரியப்பட்டாங்க ஹஜ்ரத் உமர், அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, எவ்வளவு நேர்மை இந்த தோழர்களிடத்துல, கொஞ்சத்தை கூட எடுக்காம கொண்டு வந்து வச்சுட்டாங்களேன்னு சொல்லி. இப்போ ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, உமர் அவர்களே, இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. நீங்கள் பேணுதலான மனிதராக இருக்கிறீர், உம்முடைய மக்களும் பேணுதலாக இருக்கிறாங்க. நீங்க ஹராம் ஹலால பேணாம நடந்திருந்தா இவர்களும் அப்படித்தான் நடந்திருப்பாங்க. ஆட்சியாளர் எப்படியோ அப்படி மக்கள், மக்கள் எப்படியோ அப்படி ஆட்சியாளர்கள். அப்ப அவர் கொண்டு வந்து போட்டுட்டார். போட்ட பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் இந்த சுராக்காவை கூப்பிட்டாங்க. சுராக்கா வாரும் என்று கூப்பிட்டு அவருடைய கையில தங்க காப்புகளை அணிஞ்சாங்க. இப்ப தங்க ஆண்களுக்கு ஹராமான்னு கேட்கக்கூடாது, ஹலாலானா கேட்ட ஆண்களுக்கு ஹராம், ஹலால் இல்லை. இது பெருமானார் சொன்ன வாக்குறுதி, முன்னெச்சரிக்கை, முன்ன எனக்கு அறிவிப்பு. அது உம்முடைய கையில தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் சொன்னாங்க. உமர் கூப்பிட்டு அவருக்கு அணிவித்தாங்க. சொல்ல வந்தது சுராக்கா தேடி வரும்போது நடந்தது. அப்ப அவர் காஃபிரா இருக்கிறாரு, சுராக்கா பிடிக்கல, அவர் தான் போயிட்டார். சரி இப்படிலாம் நடக்குதுன்னு பயந்துட்டு போயிட்டார். அவர் மக்காவுக்கு திரும்புகிற போது அபூஜஹல் பார்க்கறான், என்ன சுராக்கா தேடி போன போது இருந்த முகம் இப்ப இல்லையே, ஏன் இப்படி வர்றாரு, பயந்து போய் வர்றாரு. கேட்டாங்க, என்ன சுராக்கா இப்படி வருகிறேரே என்று. அப்ப அந்த சுராக்கா வந்து ஒரு அழகான கவிதை படிச்சார். அந்த அரபு கவிதையினுடைய கருத்து என்னன்னா, அபூஜஹலே, என்னுடைய குதிரை பூமிக்குள் புதையுண்டு போகிற காட்சியை நீர் கண்டிருந்தால், ஏன்னா அவர் நேரடியாக பார்த்தவர், என்னுடைய குதிரையினுடைய கால்கள் பூமியில் புதையுண்டு போகிற காட்சியை நீர் கண்டிருந்தால் நீரும் அறிந்திருப்பீர் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று, அதில் நீர் சந்தேகப்பட்டிருக்க மாட்டீர். நான் கண்ட காட்சியை நீ பார்த்திருந்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நீரும் சந்தேகம் இல்லாமல் ஆதாரத்தோடு அறிந்திருப்பீர். அந்த காட்சியை நீ பார்க்கல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராலும் எதிர்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நடந்த அற்புதங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. குகையில் இருந்தப்போ சிலந்தி பூச்சி அந்த வலை கட்டியதிலிருந்து மதீனா வந்து சேருகிற வரைக்கும் பல பல அற்புதங்கள் நடந்தது. அவ்வளவு அற்புதங்கள், ஒரு ஒரு மாட்டிலிருந்து பால் கறந்ததிலிருந்து பல அற்புதங்கள். இப்படியாக அல்லாஹல்லா தன்னுடைய நபியை மதீனா கொண்டு வந்து சேர்க்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குபா ஏற்கனவே தோழர்கள்லாம் தங்கி இருக்கிறாங்க இல்லையா, அங்கே தான் வர்றாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே தங்கி அங்கே ஒரு பள்ளிவாசல் எழுப்புறாங்க. அதான் இன்றைய மஸ்ஜித குபான்னு சொல்கிறோம். நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளி இன்னைக்கு பூமியில் நாலு தான் இருக்குது. நபிமார்கள் கட்டின பள்ளி, மக்கால் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம்,
மதீனாவில் இருக்கிற ரெண்டு பள்ளிகள், குபாவும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டின பள்ளி தான், மஸ்ஜிது நபவியும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டின பள்ளி தான், நாலாவது மஸ்ஜிது அக்ஸா பலஸ்தீனில் இருக்கிற பள்ளி. இந்த நாலுமே பெருமனங்க நபிமார்கள் கட்டின பள்ளி. அதனால தான் இந்த நாளுக்கும் ஒரு தனி சிறப்பு. மஸ்ஜிது குபால போய் தொழுதா ரெண்டு ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கே பள்ளி எழுப்புறாங்க. இப்போ அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, அடுத்த கட்டமாக இப்போ மதீனாவுடைய மையப்பகுதி மஸ்ஜிது நபவி எங்கே இருக்குதோ அந்த பகுதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. வந்ததும் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, முதல் வேலை பள்ளி வாசல் தான், மஸ்ஜிது தான். மஸ்ஜிது கட்டுவதற்கு பனு நஜ்ஜார் மதீனாவுடைய கூட்டத்தினர் பனு நஜ்ஜார் அவர்களுடைய ஒரு தோட்டம், பழைய தோட்டம் அது, அங்கே சில பழைய கபர்கள் எல்லாம் இருக்குது, அந்த பகுதியை பெருமானார் பள்ளிக்காக விலை பேசுகிறான், எனக்கு இந்த பள்ளியை கொடுங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, யார சொல்லதான், நாங்கள் இதற்கான கிரயத்தை இதற்கான விலையை நாங்கள் அல்லாட்ட தான் எதிர்பார்க்கணும், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு காசு வேண்டாம், நீங்கள் சும்மாவே எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த மரங்கள் வெட்டப்பட்டது, பழைய அந்த கபர்கள் எல்லாம் தோண்டி சரி செய்யப்பட்டது, மேடு பலங்கள்லாம் சரி செஞ்சு முதல்ல ஒரு பள்ளி தான் அங்கே அமைக்கப்படுறாங்க. அந்த முதல் பள்ளியினுடைய கிபிலா பைத்துல் மக்தீஸை நோக்கி இருக்குது. மதீனாவில் பைத்துல் மக்தீஸ் என்பது வடக்கு திசையில் இருக்குது, மக்கா தெற்க இருக்குது, அப்படியே தலைகீழ அப்படியே இருக்குது, இப்படியும் இப்படியுமா இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வடக்கு திசையான அந்த பைத்துல் மக்தீஸை திசையை நோக்கி தான் முதல்ல பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க. இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து எல்லா சஹாபாக்களும் ஈடுபடுறாங்க, எல்லாருமே. ஏன்னா பள்ளிக்கான உழைப்பில் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் பங்கெடுக்கணும், காசு கொடுத்தோ உழைப்பை கொடுத்தோ ஆலோசனையை கொடுத்தோ பங்கெடுக்கணும். இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணியில் சஹாபாக்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு அழகான கவிதையை படிப்பாங்க, அல்லாஹும்ம லா கைர இல்லா கைரல் ஆஹிரா ஃபக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா. யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல, மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை, இந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுன்னு துவா செஞ்சாங்க. இப்போ அந்த பள்ளி கட்டுமான பணி, சாதாரண கூரை வேயப்பட்ட ஒரு பள்ளியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க. ஒரு 16 மாதத்துக்கு பிறகு சின்ன மாற்றம், கிபிலா மாற்றப்படுது. அல்லாஹ்வுடைய உத்தரவு பவல்லி வஜஹ கஷத்தரல் மஸ்ஜிதுல் ஹராம். இப்போ மக்காவை நோக்கி திரும்ப சொல்கிறான், இப்போ தெற்கு நோக்கி கிபிலா மாற்றப்படுது. மஸ்ஜிது நபவியில் செய்யப்பட்ட முதல் மாற்றம் அது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும் செஞ்ச முதல் வேலை என்ன, பள்ளிவாசல் கட்டினாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, தோழர்களுக்கு மத்தியில் முஹாஜிர் அன்சார் இந்த ரெண்டு தோழர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை ஏற்படுத்துகிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு இனம் இல்லையா, அன்சார்கள் முஹாஜிர்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, நம்முடைய இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் உள்ள பிரச்சனை ஜாதிய பிரச்சனை, இனப்பிரச்சனை இல்லையா, அதுதான் இன்னைக்கு உலகம் பூரா நடக்கிற அடிதடி. இவங்க வேற அவங்க வேற, மொழியில் அரபு மொழி தான், ஆனால் அதே நேரத்தில் இங்கே எப்படி பல ஜாதிக்கள் குழுக்கள் இருக்குதோ அது மாதிரி தான் அவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு மக்களுடைய அந்த அவங்களுடைய அந்த ஜீன்லேயே கிடையாது ஒற்றுமைங்கிறது, அடிதடி தான் அவங்களுடைய இயல்பு. இந்த ரெண்டு மக்களுக்கு மத்தியில் இணக்கம் அல்ல, சகோதரர்கள் ஆக்குறாங்க. நீ அவனுக்கு சகோதரர், அவர் உனக்கு சகோதரர், சொத்தில் பங்கு கூடு ஆரம்பத்தில் அப்படி ஒரு சட்டம், பாக பிரிவினை சட்டங்கள் வரல, அதுக்கப்புறம் வந்துருச்சு. பெருமானார் செல்லலாம் சேர்த்து வைக்கிறாங்க, அதை அன்சாரிகளும் ஏற்றுக்கிறாங்க, எங்களுடைய முஹாஜிர்களை அரவணைக்கிறோம் என்று அவங்கள ஏற்று அவங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை, உலகத்தில் அப்படி ஒரு சகோதரத்துவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை. இன்னைக்கு முஸ்லீம்கள் அந்த சகோதரத்துவத்தை மறந்து தான் கிடக்கிறோம். ஹஸ்தால என்ன நடக்குது, யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. இஸ்லாமிய நாடுகளுக்கோ இஸ்லாமிய நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாக நடக்கிற அட்டூழியம், உலக வரலாறு காணாத மிருகத்தனம், அதை பற்றின ஒரு சிறு அக்கறை கூட யாருக்குமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த தோழமையும் சகோதரத்துவமும் இன்னைக்கு காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின அக்கறை இல்லாதவர்களாக ஒட்டுமொத்த முஸ்லீம் உலகமும் உறங்கி கொண்டு இருக்குது. தனக்கு வருகிற போது தான் அந்த வலியை உணர்வாங்க. அது வரைக்கும் அந்த மக்களுடைய கஷ்டங்கள் வலிக்காக ஒரு குரல் கூட உலகத்திலிருந்து வலிமையாக ஒரு குரல் கூட ஒலிக்கலை. பெருமானார் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு மூணாவதாக என்ன செஞ்சாங்க, மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது என்ன,
ஒரு அற்புதமான அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கினான். அந்த அரசியல் சாசன சட்டம் என்னன்னா, ஒரு மதசார்பற்ற நாடு எப்படி இருக்கணும், ஒரு நாட்டில் பல்வேறு மதத்தை கொண்டவர்கள் வாழ்வதற்கு எப்படிப்பட்ட அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் தான் முதல்ல எழுதினாங்க. இன்றைக்கும் உலகத்தினுடைய நடுநிலையான அரசியல் வல்லுநர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. பெருமானார் அமைத்த அந்த அரசியல் சாசனம் இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்க மதீனா வரும்போது அங்கே யூத குழுக்கள் இருக்கிறான். யூதர்கள் அவர்களுக்குள்ள மூன்று குழுவினராக இருந்தாங்க. அதுலேயும் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு இருந்தாங்க. பனு நதீர் என்று ஒரு யூத குழு, அவங்க தனியாக தான் இருப்பாங்க. பனு கைனுகா என்று ஒரு யூதர்கள், பனு குறைதா. இன்றைக்கும் மதீனாவில் இந்த யூதர்கள் வாழ்ந்த கோட்டைகள் நிறைந்த பகுதியெல்லாம் இருக்குது. அதுக்குன்னு தனியாக போகலாம், அதுக்கென்று தனியாக நம்ம வந்து என்னங்க ஒரு காரை ஏற்பாடு பண்ணி போகலாம். ஒரு தடவை அந்த மாதிரி போனோம், இந்த கோட்டைகளை எல்லாம் பார்க்கறதுக்குன்னே போனோம். பனு குறைதா, பனு நதீர், இந்த மூணு குலங்கள் வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூன்று குலத்தாரையும் இணைத்து கொண்டு இந்த அரசியல் சாசனத்தை எழுதுறாங்க. இப்போ மக்கால மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வராத அரபு இணைவிப்பாளர்களும் இருக்கிறாங்க. மூன்று மதங்கள், இவங்க எல்லாரும் எப்படி வாழணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான அரசியல் சாசனத்தை எழுதுறாங்க. இந்த யூதர்கள் ஒப்பந்தத்தை மீறினாங்க, அது அப்புறம் உள்ள விஷயம். இப்படி தான் அமைக்கிறாங்க. அதில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல மதத்தினர் இருக்கிறாங்கங்கிறதுக்காக வேண்டி இந்த யூதர்கள் மதீனாவில் இருந்த வரைக்கும் பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, எந்த இடத்துலையும் யூதர்கள் இருக்கும்போது என்னை சிறந்தவன் என்று சொல்லிடாதீங்க இல்லையா. அவங்க தான் உண்மையிலுமே சிறந்தவர்கள், தோழர்களை கண்டிப்பாங்க. மூசா அலை இஸ்லாமை விட நான் சிறந்தவன் சொல்லாதீங்க. இது சமய நல்லிணக்கம், பெருமானார் பாதுகாத்த மத நல்லிணக்கம். உண்மையான சமய நல்லிணக்கத்திற்கு முஸ்லீம் கடவுளை உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நாம் உண்மையாக சமய நல்லிணக்கத்தை பேண்டுறோம். ஆனால் இன்றைக்கி மற்றவும் பூரா முனாஃபிக்கு தான். நம்ம வந்து நினைக்கிறோம், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், பல பேர் என்னென்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம கூட சேர்றாங்களே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஒரு நல்லிணக்கத்தை பேணினாங்க. ஒரு முஸ்லீமுக்கும் யூதருக்கும் சண்டையாக போச்சு, ஒரு கடவி இதில் சண்டை இல்லையா. யூதர் சொல்லிட்டாரு எங்கள் மூசா தான் உயர்ந்தவர் என்று. இது ஒரு சஹாபிக்கு கோவம் வந்துடுச்சு, ஓங்கி அவரை கன்னத்தில் அரைஞ்சிட்டார். நேராக பெருமானத்தில் வர்றார், என்ன உங்கள் ஆட்சி அநியாயமாக இருக்குது, ஏன்னா உங்கள் தோழரை அடிச்சுட்டாங்க. கூப்பிட்டு கண்டித்து பதிலுக்கு அடிக்க சொன்னாங்க, இனிமே அப்படி சொல்லக்கூடாது, மூசாவை விட நான் சிறந்தவன் சொல்லாதீங்க. பிறகு மூசா அலி இஸ்லாமுடைய ஒரு சிறப்பையும் சொன்னாங்க, மறுமையில் சூர் ஊதப்பட்டதும் கபரில் இருந்து முதல்ல நான் தான் எஞ்சிப்பேன், ஆனால் பார்த்தா எனக்கு முன்னால் மூசா அலி இஸ்லாம் அல்லாவுடைய அரசு பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் தான் எஞ்சிப்பேன், எனக்கு முன்னால் அவங்க அல்லாவுடைய அரசு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியல, பெருமானார் அப்படின்னு எப்படின்னு எனக்கே தெரியல. ஒருவேளை அந்த ரெண்டாவது சூரிலிருந்து மூசா அலி இஸ்லாமுக்கு ஒருவேளை விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கலாம், ஏன்னா அவருக்கு உலகத்திலே ஒரு சூர் முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. அப்போ அல்லாஹ் வந்து அந்த அவனுடைய நூர் இறங்குச்சு சினாய் மலையில், அதை பார்க்க முடியாமல் மூசா அலி இஸ்லாம் மூர்ச்சி ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே ரெண்டு சூர்னா ஒரு சூர் அவருக்கு முடிஞ்சிருச்சு, அதனால நமக்கெல்லாம் ரெண்டாவது சூர் உதப்படும் போது அவருக்கு ஒருவேளை விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கலாம் போல் தெரியுது. நம்மெல்லாம் ரெண்டாவது சூரில் மூத்தானப்போ அவர் மூத்தாக மாட்டார், அவர் மட்டும் அல்லாவுடைய அரசு பிடிச்சிட்டு இருப்பார். இது எங்கே சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய பெருந்தன்மை. பெருமானாருடைய சிறப்புக்கு முன்னால் மூசா அலி இஸ்லாமுடைய சிறப்பு வந்து, நம்ம எந்த நபியும் தாழ்த்தி பேசக்கூடாது. பெருமானாருடைய சிறப்புக்கு முன்னால் மூசா அலி இஸ்லாமுடைய சிறப்பு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறாங்க சொல்லாதீங்க. அவரை விட என்ன இது எதுக்காக, இங்கே யூதர்களும் இருக்கிறாங்க, அந்த மக்களை மதித்து பேசணும். பெருமானார் உணர்வுகளை மதிப்பாங்க. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா முஸ்லீம் ஆகிறார். இக்ரிமா முஸ்லீம் ஆகி வரும்போது எல்லா முஸ்லீம்களுக்கும் பெருமானார் ஒரு உத்தரவு போட்டாங்க, பாருங்கள் அபூஜஹல் என்னென்னவோ செஞ்சிருக்கிறார், இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அவருடைய மகன் முஸ்லீம் ஆகிட்டார். இக்ரிமா இருக்கிற எந்த சபையிலையும் அபூஜஹலை பற்றி பேசாதீங்க, இக்ரிமா இருக்கிற எந்த சபையிலையும் அபூஜஹலை பற்றி பேசாதீங்க, ஏன்னா அவருடைய மகனை காயப்படுத்த அவர் முஸ்லீம் ஆகிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உணர்வுகளை, யூத உணர்வுகளை மதிக்கிறாங்க. மூசா அலைஹி இஸ்லாமை விட என்ன சிறந்தவன் சொல்லாதீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சமய நல்லிணக்கத்தை பேணும் விதமான ஒரு அற்புதமான அரசியல் சாசனத்தை அமைத்தாங்க. ஆக இப்படி அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹிஜ்ரத்தில் பலவிதமான அற்புதங்களும் பலவிதமான அர்ப்பணிப்புகளும் நடந்தது.
பெருமானார் மதீனா வந்த பிறகுதான் எல்லா சட்டத்திட்டங்களும் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மக்கால ஜும்மா இல்லை, மதீனாவுக்கு வரும்போது தான் ஜும்மா கடமையாகுது. மதீனா வந்ததுமே ஜும்மா தொழுதுட்டாங்க. குபால இருந்து புறப்பட்டு மதீனா வர்ற வழியில் ஒரு ஜும்மா ஒரு பள்ளியில் தொழுதாங்க. இன்னைக்கும் மதீனாவுடைய பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு பெயர் மஸ்ஜிதுல் ஜும்மா, ஜும்மா பள்ளி. ஏன்னா அங்கே தான் மொதல் ஜும்மா நடந்தது, அதுக்கப்புறம் தான் மஸ்ஜிது நபவி என்ன செய்யப்படுது, கட்டப்படுது. பெருமானார் காலத்திலேயே மதீனாவில் 9 பள்ளிகள் இருந்துச்சு, 9 பள்ளிகள். பள்ளிகள் அதிகமாக கட்டுமாறு சொல்வாங்க. மஸ்ஜிது நபவியுடைய விரிவாக்கங்கள் யார் யார் காலத்தில் என்னவெல்லாம் செய்யப்பட்டது அது ஒரு தனி வரலாறு, அது மஸ்ஜிதுங்கிற தலைப்பில் தான் அதை பேசணும். ஆக இப்படி இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய நடவடிக்கைகள் எடுத்து ஒரு அழகான ஒரு ஒப்பற்ற சமுதாயத்தை உருவாக்கினார். அந்த ஹிஜ்ரத்துடைய நினைவு தான் இந்த புத்தாண்டு வழியாக நாம் நினைத்து பார்க்கவிருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஹிஜ்ரத்துனா என்ன, எல்லா முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலும் ஹிஜ்ரத் இருக்கணும். ஹிஜ்ரத்னா என்ன, எங்கு மார்க்கத்துக்கு தேவை இருக்குதோ அங்கே போய்கிட்டே இருக்கணும். உலமாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், எந்த ஆலிமுமே பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், வளர்ந்தது ஒரு ஊராக இருக்கும், இறந்தது ஒரு ஊராக இருக்கும். உலமாக்கள் ஊரா அப்படி தான், அவங்க எங்கேயும் பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உம்மத்துக்கு எங்கே தேவையோ அங்கே போகிறதான் உலமாக்களுடையது. அப்போ ஹிஜ்ரத் என்பது எல்லாருக்குமே தேவை தான். நமக்கு இப்போ ஹிஜ்ரத்னா என்ன, நாட்டை விட்டு போகிற ஹிஜ்ரத் இல்லை, பாவங்களை விடுவது தான் ஹிஜ்ரத். பாவங்களை விடுவது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மறுமையில் ஒரு கூட்டம் வருவாங்க, திஹாமா மலை, திஹாமாங்கிறது இன்றைய சவுதியாவுக்கு சொல்லுவாங்க. இந்த திஹாமுடைய மலை அளவுக்கு அவங்க நன்மைகளோடு வருவாங்க. அவங்களுடைய நன்மையை பூரா அல்லாஹ் பரத்தப்பட்ட புழுதி ஆக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கப்பட்ட சொன்னாங்க, அவங்க தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஒரு ஹராமை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் உடனே செய்து விடுவார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதுதான். நம்ம குரான் ஓதுகிறோம், தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஃபோனில் பார்க்கக்கூடாததையும் பார்க்குறோம், கேட்கக்கூடாததையும் கேட்குறோம், ஹராமுக்கான வாய்ப்பு கிடைச்சா செஞ்சிட்றோம். நம்முடைய ஹிஜ்ரத் என்பது பாவங்களை கைவிடுவது தான். அருமையானவர்களே, இந்த புத்தாண்டு நிறைவு நேரத்தில் நான் சொல்வது, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மதிங்க, ஷரியத்தினுடைய சட்டங்களை மதிங்க. அப்போ ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். இன்றைக்கு தலாக்கு சட்டங்களில் மத்திய அரசாங்கம் மாற்றம் கொண்டு வர்றதை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆதங்கப்படுறோம். நிக்காஹுடைய வயதில், நிக்காஹுடைய சட்டங்களில் அவங்க கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் நமக்கு தகுதி இல்லை, நம்மளே தலாக்கோடு விளையாடுறோம். பல முறை சொல்லியிருக்கிறோம், தலாக்குங்கிறது பல பேர் விளங்கிறாங்க, 3 தலாக்கு சொன்னால் தலாக்குன்னு சொல்லி. இல்லை, ஒரு தலாக்கு சொல்லிட்டாலே, ஒரு தலாக் சொல்லிட்டாலே அதற்கு பிறகு ஒரு 3 மாதவிடாய் காலம். இந்த 3 மாதவிடாய் காலத்துக்குள் தலாக்கு சொன்ன அவரும் அந்த பெண்ணும் விரும்பினால் கல்யாணம் பண்ணாமல் அப்படியே சேர்ந்துடலாம். 3 மாதவிடாய் காலத்துக்குள், 3 மாதவிடாய் முடிஞ்சிருச்சுன்னா, உதாரணமாக இன்றைக்கி ஒரு பெண்ணை ஒருத்தர் தலாக் சொல்கிறாரு, ஒரு 2 நாளில் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வருது, அடுத்த மாதம் அந்த பெண்ணுக்கு இன்னொரு மாதவிடாய் வருது, அதுக்கப்புறம் செப்டம்பரில் ஒரு மாதவிடாய் வருது. 3 மாதவிடாய் முடிஞ்சிருச்சு, அந்த பெண்ணை திரும்ப அழைத்து கொள்ளலை, இவங்களுக்கு மத்தியில் என்ன முடிஞ்சிருச்சு, நிக்காக முடிஞ்சிருச்சு. ஒரு தலாக் சொல்லி 3 மாதவிடாய் முடிந்து விட்டால் நிக்காக முடிஞ்சிருச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தலாக்கு சொல்லி 4 மாதம் ஆன பிறகு திரும்ப 2வது தலாக் சொல்லலாம். 2வது தலாக், 3வது தலாக்குங்கிறது அந்த 3 மாதவிடாய் காலத்துக்குள்ளே தான் சொல்ல முடியும். இப்போ சொன்னார் ஒரு தலாக், அப்புறம் ஒரு மாதவிடாய் முடிஞ்சு அப்புறம் இன்னொரு தலாக், அப்புறம் அடுத்த மாதவிடாய் முடிந்து இன்னொரு தலாக், அந்த 3 மாதவிடாய் காலத்துக்குள்ளே தான் 2வது 3வது தலாக்கை சொல்ல முடியுமே தவிர, இப்போ நடக்கிறது என்ற வந்து ஒருத்தர் வித்தியாசமான மசாயில் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டேன். ஒரு கணவர் மனைவியை தலாக்கும் சொல்லிட்டார், தலாக்கு சொல்லி அந்த பெண்ணுடைய 3 மாதவிடாயும் அதான் இதா முடிஞ்சும் போச்சு, கணவன் மனைவிங்கிற உறவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தலா கேலி கூத்து இது. இப்போ அவள் பொண்டாட்டியே இல்லை, 3 மாதவிடாய் முடிஞ்சிட்டா இவனுக்கும் அவளுக்கும் சம்மதம் இல்லை. இன்னொரு தலாக், 2வது தலாக், பெரிய கேலி கூத்து. நான் சொல்கிறேன் ஹதீஸில் எப்படிலாம் தலாக்கு கேலி கூத்தாக அறியாமை காலத்தில் வச்சுருந்தாங்க, அதை நபிசுலாகம் எப்படிலாம் கண்டிச்சாங்கன்னு நிறைய இருக்குது. சரி, அதை விட 2வது தலாக் சொல்கிற, இப்போ அவன் மனைவியே இல்லை. அடுத்த கொடுமை என்னென்னா, இப்போ அவருக்கு ஒரு ஆசை வருதான், நம்ம 3வது தலாக் சொல்லாமல் இருந்துக்கு, இன்னொரு தலாக் சொல்லலான்னு அவர் நினச்சிக்கிட்டார். 3வது தலாக்கும் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு, 3வது தலாக் நானாக சொல்ல மாட்டேன், அந்த பெண் ஹொலா வாங்கிக்கட்டும், ஏன்னா ஹொலா வாங்கினா அந்த கொடுத்த மகரையும் திரும்ப வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆசையாம்.
பெண்ணாக குலா கேட்டால் என்ன வாங்கிக்கலாம், மகரை வாங்கிக்கலாம்னு சொல்லி எவ்வளோ பெரிய அறியாமல். இனி அந்த பெண்ணை எப்படி குலா கேட்குமாறு சொல்ல முடியும், உங்கள் கணவன் மனைவியே இல்லை. ஒரு தலாக்கு சொல்லி 3 மாத விடாய் முடிந்தால் கணவன் மனைவிங்கிற உறவும் முற்றிலுமாக முடிஞ்சு போச்சு. இதை எவ்வளவு தடவை எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொன்னாலும் விளங்குறது இல்லை. இந்த தலாக்குடைய சட்டங்கள் ஹுதூதுல்லான்னு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வரம்புகள், இந்த வரம்பை மீறாதீங்கன்னு சொல்கிறான். ரொம்ப பேர் கணவர் தலாக்கு லெட்டர் அனுப்புகிறாரு, அந்த பெண் கையில் வாங்கினாதான் தலாக்கு, பொம்பளை கையெழுத்து போட்டால் தான் தலாக்குன்னு பல பேர் வழங்குறான். இல்லை, அப்படி அவசியமே கிடையாது. ஒரு கணவன் தலாக்கு வாயில் சொன்னாலும் சரி, லெட்டர் அனுப்பினாலும் சரி, அந்த லெட்டரை அந்த பெண் வாங்கினாலும் சரி, வாங்காவிட்டாலும் சரி, தலாக்கு நிகழ்ந்தது நிகழ்ந்தது தான். என்றைக்கு லெட்டர் எழுதி அனுப்புகிறானோ அன்னையிலிருந்து 3 மாத விடாய் காலம் முடிந்து விட்டால் தலாக்கு இன்னிக்காக முடிஞ்சு போச்சு. இதில் அந்த பெண்ணு சம்மதிக்கணும், பெண்ணு கையெழுத்து போடணும், இதெல்லாம் இந்த சட்டங்கள் எங்கிருந்து வந்துச்சு? இதைத்தான் இந்த தலாக்கை வந்து கேலி கூத்தாக்கப்படுது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாமளே கேலி கூத்தாக்கினா மத்திய அரசாங்கம் சட்டங்களை மாற்றுவது குறித்து பேச நமக்கு என்ன தகுதி இருக்குது? எனவே நிக்காகோ தலாக்கோ இல்லை, யாருடைய வாழ்க்கையிலும் தலாக்கு வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தலாக்குனா என்ன, ஹுலானா என்ன, ஃபஸ்கனா என்ன, இதை தெரியணும். அது சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் விமர்சன கருத்துக்களை இப்போ நான் தவிர்க்க தான் பார்க்குறேன். பல நேரங்களில் பல ஊர்களுக்கு யாராரோ காதிகள், இந்த சட்டம் தெரியாதவர்கள் எல்லாம் காதிகள். இந்த சட்டம் ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் இமாமா இருக்கிறவருக்கெல்லாம் தெரியாது, பேச்சாளருக்கெல்லாம் தெரியாது. அவர் இந்த பாடங்களை நடத்தணும். இந்த பாடங்களை ஒரு மதரசால இந்த ஃபிக்ஹு சட்டம் இதை நடத்துகிறவருக்கு தான் தெரியும். அவர் தான் ஆலிம்சா, எல்லாரும் ஆலிம்சாலாம் கிடையாது. அப்போ இந்த சட்டங்களை தெரியாமல் பல பேர் பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு முடிவடைகிற நேரத்தில் ஷரியத்தை விளங்குங்க, ஷரியத்துடைய சட்டங்களை விளங்கி அதன்படி நடந்தோன்னு சொன்னால் அரசாங்கத்தால் வரக்கூடிய நெருக்கடிகளுக்கு அல்லாஹ் பொறுப்படுத்தி கொள்கிறான். அதனால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தை மதித்து நடக்கிற நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. கஸ்தாவுடைய முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் விரைவில் விடுவி தருவானாக. அக்ஸாவை பாதுகாப்பானாக. அங்கே தொழக்கூடிய வாய்ப்பினை தருவானாக. நமது ஆட்சியாளர்களுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மை எதை கொண்டு பாதுகாக்க நினைக்கிறானோ அதை கொண்டு நம்மை பாதுகாப்பானாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.